எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லியிருந்த முதலே சொல்லியிருந்த ஊரடங்கு உத்தரவை பற்றி, ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. எப்படின்னு கேட்டால், ரோட்டில் நின்று சட்டம் பேசுகிறதும் அதுக்கப்புறம் வந்து போட்டு உங்களுக்கு கொரோனா இருக்குமா அப்படின்னு தடுக்க வந்தவங்களுக்கு பிடிச்சி அடிக்கிறதும், ரோட்டில் அநாகரிகமாக சுற்றிட்டு இருக்கிறவங்களை போலீஸ் அடிக்கிறதும், அவங்களுக்கு எதிராக சட்டம் வழக்கறிஞர் பேசுகிறதும், இது மாதிரி தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு சின்ன வைரஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தணும். இப்போ 21 நாள் ஊரடங்கு உத்தரவு ஏப்ரல் 14 வரை முடியுது. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன நடக்குன்னு தெரியுமா? 21 நாள் இருக்கு. கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குற, பருப்பு அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஸ்டாக் இருக்கிற மட்டும் தான் கொடுக்க முடியும். வெளியே போனால் தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் எல்லா விதமான கிடைக்கும். இல்லைன்னா வச்சுக்கிங்க, ஒரு அரிசி வந்து ஒரு சோறாக நம்ம தட்டுக்கு வரோம்னா 100 நாள் ஆகுதாமா? அப்புறம் நினச்சி பாருங்கள், யாருமே வெளியே போய் விவசாயம் எப்படி நடக்குது? இப்போவே மேக்ஸிமம் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க, கள்ளச்சந்தையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது இந்த 21 நாள் முடிஞ்சு வந்து பாருங்கள் விலைவாசி எங்கே போகுதுன்னு. நீங்கள் வந்துட்டு சாதாரண ஒரு வைரஸுங்கிறது, இது ஒரு நவீன பஞ்சத்தையே உருவாக்கணும் நமக்கு, சரிங்களா? நம்ம வைரஸ்னால் சாகிறத விட பஞ்சத்தினாலே சாகும். எல்லாமே இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி, ஆனால் நம்மளோட தான் இருக்காது. நம்ம விளைவிச்சு சாப்பிட்லாம்னு நினைப்போம், ஆனால் நம்மளே அதுக்கு உரமாயிருவோம். இது ஒரு திட்டமிட்டு பரப்பினதோ எப்படியோ இருந்துட்டு போட்டு, ஆனால் நம்ம வந்து போட்டு இப்போ ஊரடங்கு உத்தரவு இருக்கும் போதே வந்து போட்டு 2000த்துக்கு மேலே போயாச்சு. ஊரடங்கு இறக்கும் போதே 2000த்துக்கு மேலே போயாச்சு. இதே மக்கள் நடமாட்டம் இருந்து எவ்வளோ பரவி இருக்கும்? 136 கோடி இருக்கிற மக்களில் எவ்வளோ பரவி இருக்கும் கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம அரிசி பருப்பு கிடைக்காது, பக்கத்து மாநிலத்தில் வாங்கிக்கலாம், பக்கத்து நாட்டில் வாங்கிக்கலான்னு நினைக்காதீங்க. 200 நாட்டுக்கு மேலே இந்த வைரஸ் பாதிச்சிருக்குது. எல்லா நாட்டிலும் இதே மாதிரி ஊரடங்கு போட்டிருக்குது. மக்களுக்கு வேண்டி வந்து இதே மாதிரி அவங்கவுங்க நாட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களை கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம வந்து க்யூராகி வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், எதிர்காலத்தையும் நல்லா வச்சுக்க முடியும். நீங்கள் வந்து போட்டு இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறத வந்து போட்டு நமக்கு தான் ஆபத்து விளைவிக்கும். கொஞ்சமாக தொலைநோக்கு பார்வையோடு யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு, சரிங்களா? ஜெய்ஹிந்த்.